பரதேசி நாய இதை நான் அப்பம் வீட்டு ரோடா இப்படி வண்டி ஓட்டுறேன். யார் அடிங்க வண்டி மாற்ற சொல்றேன். கொஞ்சம் அடங்கி நிலடி அம்மாடி, பூங்கூட விளையாட எனக்கு இப்ப நேரம் இல்லை, அப்புறமா பாக்கல. வச்சிருக்க சரக்கோட பத்திரமா வீடு போய் சேர வழியே பாரு புரிண்டா. உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேனா, இந்த பொம்பளைங்களோட சேர்ந்து ஊர் சுத்த போகும்போதெல்லாம் செக்யூரிட்டிக்கு ரெண்டு பேரை கையோட கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கேன்ல, இல்லன்னா நிப்பாட்டிக்கோ. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அடங்கி ஒதுங்கி இங்கே இருந்துக்க. இதுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாம் எவன் வந்து சாப்பாடு போடுவான்? இங்க நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இப்ப பாட்டி எலெக்ஷன் போண்டாட்டிங்க, அப்ப நான் யாரு? சும்மா ஒரு டைம் பாஸ், யாருக்கும் தேவையில்லாத, வாழ பக்தி இல்லாத, வரவும் போறவன கை வைக்கிறதுக்கு. கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன், பழனி கிட்ட கொடுத்து விடுறேன். அவனாலதான் எனக்கு சொந்தமானதை தொட்டுட்டு அவன் இந்த காளிபுரத்தை தாண்டி போக மாட்டான். அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட மாட்டேன். எதுக்கு இருக்க பையனாடா இது எழுதுனது? ஒரு மண்ணும் மண்டையில் ஏற மாட்டேங்குது சார். அது வந்து இதை நான் தான் எழுதுனேன். சூப்பர், இப்படி தான் ரிப்போர்ட் எழுதுறது? இல்லை, அது வந்து பிரச்சனை நடந்த மூணாவது நாள் அன்னைக்கு மேலிடத்துக்கு லெட்டர் அனுப்பணும்னு திடீர்னு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னதுனால இந்த மாதிரி அவசரத்தில் கண்டதையும் கேட்டதையும் மொத்தமாக எழுதி அனுப்பினே தவிர மற்றபடி. இப்போ இந்த கேஸ் விஷயமா விசாரிக்க தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா சார்? எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பினாங்க, இது சமீபத்தில் நடந்ததுனால செக் பண்ணேன், அவ்வளோதான். அப்படின்னா இப்போ நீங்கள் படித்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க சார், உண்மை என்னங்கிறத நானே சொல்கிறேன். சொல்லு. அதாவது அன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு காலேஜ் லெக்சரரை நம்ம ராகவன் சார் தூக்கி போட்டு மிதித்து ஒரு வழி பண்ணிட்டார் சார். ஏன் செஞ்சார், எதுக்கு செஞ்சார்னா எதுவும் தெரியாது, ஆனால் அந்த லெக்சர் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டார். அந்த வேலை முடிஞ்சு அவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில தான் அப்படி நடந்திருக்குங்கிறது எனக்கு தோணுது. ராகவன் சாரை வர்ற வழியிலேயே யாரோ போட்டு தள்ளிட்டாங்க, மாவோயிஸ்டுங்க தான் அப்படின்னு சொன்ன. அவங்க போட்டு தள்ளின ஸ்டைலில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் சார், புல்லட்டால் உடம்ப சல்லட மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க அவங்க பழைய கணக்கு செட்டில் பண்ணிட்டாங்க சார். அதோ அங்கே பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் ராகவன் சார் அவங்க குரூப்பில் ரெண்டு பேரை கொண்டுட்டு அவங்கள எங்கே கொண்டு வந்து போட்டுட்டாரு. அப்போ ராகவன் போட்டு தள்ளிட்டான்னு சொல்கிற லெக்சரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதோட ஒரு காப்பி இந்த ஃபைலில் இருக்குது சார். அவர் உச்சந்தலையிலே போட்டு சும்மா பின்னி எடுத்துட்டார் சார், அதனால தான் அந்தாலும் மண்டையை போட்டார். இதுக்கு நடுவில் ஐஜியோட பையனும் பொண்ணும் எப்படி வந்து மாட்டோம்? அது அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். என்னங்க சாப்பாடு தானே, அதை வச்சுட்டு போ. என் ஒய்ஃப் சார் பவிலம். சரி, அந்த கலேட்டை பண்ண பசங்க கூட அதான் சார், அது நரசிம்மா மெமோரியல். ஓ, மும்பையில இருந்த? ஆமா சார், அவரோட பார்ட்டி ஆளுங்க தான் நடத்துறாங்க, அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு சார். சாப்பாடு ஆறிடும், போய் சாப்பிடு. ஒரு நிமிஷம் சார், நாளை இருந்து எனக்கும் தருவாளான்னு உன் ஒய்ஃபு கிட்ட கேட்டு சொல்லு சார். ஐயோ, மத்தியான சாப்பாடு எனக்கும் சேர்த்து கொண்டு வருவாளான்னு கொண்டு வர சொல்றேன் சார். காலேஜ்
காளிபுரத்துலயும் வில்லேஜ் போர்டர்லயும் விவசாய பூமி இருக்கிற இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கடந்த டிசம்பர் மாசத்துல நாம அனுப்பி வச்ச டெமான்ஸ்ட்ரேஷன் ரிசல்ட்டை அன்னைக்கு ஆர்டிஓ வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கலான்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா சொன்னபடி எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அங்க இருக்கிற 237 குடும்பத்துல 150 குடும்பத்துல 1-2 பேருக்கு டிசேபிலிட்டிஸ் இருக்கு. அவங்கள 80% குழந்தைகள் தான். அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. மருத்துவ ரீதியாவும் சரி, ரெகுலர் மெடிக்கல் செக்அப்புக்கும் சரி, அவங்களுக்கு எந்த வழியும் இல்ல. இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் கிடைக்கும் தான் இங்க இருக்கிற பஞ்சாயத்துக்கும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, நாம கொடுத்த ரிக்வஸ்டுக்கு எந்த பதிலும் இல்ல. மாயா சொல்லுவாங்க. நீ தானா அந்த ஜெகன் மேனன்? ஆமா சார். என்ன விஷயம்? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். புதுசாக வந்திருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒன்று பார்க்கணும். பிரின்ஸிபல்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு ஸ்டேஷனையே சுற்றி வளைச்சி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, அதை பற்றி விசாரிக்க தான். வாரண்ட் இருக்கா? வாரண்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாண்டா. வர போறியா இல்லையா? ஏ மிஸ்டர், இது வந்து ஒரு காலேஜ், முதல்ல அவர் மேலே இருந்து கையெடுங்க. ஓஹோ, அப்போ உன் மேலே கை வைக்கிறேன். எங்க கை வைக்கணும்னு மட்டும் சொல்லு சார். ஏ என்னடா, நீலாம் தினம் தினம் கை வைக்கிற கேஸ் தானே? இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கூட்டு போடு. நீ பாய்க்கு வந்தபடி எதை வேணா பேசுவியா? சொல்லியா? வண்டியில